செல்வியும் நிலக்கதவும் தமிழ் ஸ்டோரி. செல்வியும் நிலக்கதவும் தமிழ் சிறுகதை. செல்வியும் நிலக்கதவும் தமிழ் சிறுகதை. நிலக்கதவுனா என்ன? செல்விங்கிறது ஒரு அம்மா, வயசான அம்மா, தெரியுது. நிலக்கதவு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கதவு சொல்லுவோங்கள்ல, நிலகால். இங்கே பாருங்கள், இந்த டோர் வைக்கிறதுக்கு இது வந்து கதவு. நிலக்கதவு அப்படிங்கிறது இந்த இந்த இது இப்படி, இதுதான் நிலக்கதவு. அதாவது இந்த கதவு வைக்கிறதுக்காக இப்படி நம்ம ஊனி வைக்கிறது நிலக்கதவு. நம்ம எதில் வேணாலும் வச்சுக்கலாம். அதிக பேர் உடன் மரக்கதவு இருக்குங்கள, அந்த மாதிரி வைக்கிறவங்க மரக்கட்டையில் வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சிமெண்ட்டு, செங்கல், கருங்கல், இந்த மாதிரி அவங்கவுங்க வசதியை பொறுத்து வைப்பாங்க. இது ஒரு வீடு, அழகிய வீடு. இது நிலக்கதவு. இதை சுற்றி வாசல், வாசலில் ஒரு கதவு, நிலகால் ஊனியிருக்காங்க. இங்கிட்டு கேட்டு அப்படியே பாருங்கள், வேலி மாதிரி போட்டு காம்பவுண்ட் சுவர் கேட்டு. இது வந்து இங்கே செல்வி நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மா. இங்கே மரம் இருக்குது, இங்கே ஆறு ஓடிட்டுருக்கு, இங்கே மரம், இங்கே ஸ்டோன்லாம் இருக்குது, பாறைகள். இங்கிட்டு கிணறு இருக்குது, கிணத்துல இங்கே தண்ணி பிடிக்கிறாங்க. இங்கே மரம் இருக்குது, இது வெல் வாட்டர் பிடிக்கிற இடம். இந்த மாதிரி அவங்கவுங்க வசதியை பொறுத்து நம்ம செய்யணும். இப்போ செல்வியும் நிலக்கதவும், நிலக்கதவும் அப்படின்னு சொன்னால், நிலக்கதவும் அப்படின்னு சொன்னால் இதுதான் நிலக்கதவு. நீங்கள் எங்கே போய் வீடு கட்டினாலும் ஃபஸ்ட்டு அஸ்திவாரம் பறிப்பாங்க இந்த காலத்தில். அந்த காலத்துலலாம் அஸ்திவாரம்லாம் தெரியாது, அஸ்திவாரம் தெரியாத காலம். நிலகால், நிலகால்னு சொல்லுவாங்கள்ல கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நிலகால் அப்படின்பாங்க. அது டவுன்லேயும் அந்தளவுக்கு சொல்லிக்கிட்டாலும் நிலகால் அப்படின்பாங்க. இப்போ செல்வி நிலக்கதவு கதையில் செல்வி தெரிஞ்சுக்கிட்டது என்ன, அவங்க ஊரில் சொல்லிக்கிட்டது என்ன, அப்போ நிலக்கதவு அப்படின்னு நிலகால், நிலகால் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஐதீகமானது. ஒரு வீடு வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ செல்வி வீட்டில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து சாங்கியமாக கட்டுவாங்க. அதாவது சுமங்கலி பெண்கள், நல்லா சுமங்கலி பெண்கள், சொந்தக்காரங்க, ரொம்ப முக்கியமானவங்க தான் நிலகால் வைக்கணும், வேறு யாரும் வைக்கக்கூடாது. அக்கம் பக்கம் அப்படி கொண்டு போய் வைக்கிறது, அது தான் சொந்த பந்தம் இருக்க, அதே போல் முக்கியமானவங்க இருக்க, அவங்கவுங்க வீட்டில் உறவுன்னு இருக்கும், முக்கியமான உறவு. இப்போ செல்வி வந்து செல்விக்கு முக்கியமான உறவு இருக்கும். இப்போ செல்வி அப்பா வீடு கட்டுறாருன்னா அவருக்கு முக்கியமான உறவு இருக்கும். அவங்க யாராவது வந்து அது சுமங்கலியாக வரணும், தாலி, கணவன் மனைவி தாலியோடு இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். கொண்டு சாங்கியம் ஐதீகம் பார்த்து இந்த நிலக்கதவுக்கான நிலவு, நிலகால், நிலகால் சொல்லுவாங்கள்ல நிலக்கதவுன்னு, இந்த நிலகால் வைப்பாங்க. இப்படி இருக்கிறது நிலகால். இதோட அர்த்தம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிக்கும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஏன் நிலகால் வைக்கிறாங்க அப்படின்ட்டு, அதேபோல் நிலகாலை வந்து ஏன் மிதிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது அது மேலே அப்படிம்பாங்க. இந்த நிலகால் கீழே தரையில் இதே மாதிரி இருக்கிறதுல உட்காரக்கூடாது, நிற்க பிறகு இது மேலே உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, அதனால் நிலகாலை பிடிச்சி ஆட்டக்கூடாது, இதெல்லாம் பிடிச்சி ஆட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னு செல்வி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கவுங்க சொல்லிக்கிட்டாங்க. அப்போ செல்வி வீட்லேயும் அப்போ வீடு கட்டுறாங்கன்னா அவங்கவுங்க நிலகால் வைப்பாங்க. நல்லா ராசியானவங்க, நம்பிக்கையானவங்க, சுமங்கலி பெண்கள் வைப்பாங்க ஐதீகமாக. அது பரம்பரையாக அந்த வீடு என்னத்துக்காக அப்படின்னா, அந்த பரம்பரையாக அந்த வீடு விழுகாமல், அதே போல் அந்த வீடு ஸ்ட்ராங்காக, எந்த ஒரு அந்த வீட்டுக்கு எதுவும் சாவோ டெத்தோ வராமல், அதுபோல் ஐதீகமாக நம்பி வேண்டி இந்த வீடு, இந்த வீடு மாதிரி பல வீடு கட்டணும். அதே மாதிரி நம்ம இந்த வீட்டில் வாழும் பொழுது நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த மாதிரி வீடு நிலகால் வந்து இந்த வீடு வந்து உடஞ்சி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நிலகால் அப்படின்னு சொல்லிட்டு, நிலகால்ங்கிறது நம்ம வீட்டை தாங்குகிற ஒரு சக்தி, அந்த நிலகால் தான் நமக்கு இந்த வீடே தாங்குது. இப்போவும் கேட் மேலே ஏறக்கூடாது, கேட்டை கதவை ஆட்டக்கூடாது அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. கேட் ஆட்டக்கூடாது, கதவை ஆட்டக்கூடாது, தொங்கக்கூடாது, உட்காரக்கூடாது, அது மேலே நடக்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய. அதோட அர்த்தம் இதுதான். அது ஐதீகமாக சொன்னாலும் அந்த காலத்தில் சொன்னதை பண்டைய காலத்தில் இப்போ நாகரிகமாக சொல்லிக்கிட்டு வராங்க. அது ஒரு சாங்கியம், ஐதீகம், சாமி வரும், உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்ட்டுலாம். அதோட அர்த்தம், உண்மையான அர்த்தம் இதுதான். இப்போ செல்வி வந்து வீடு கட்டுறேன்னா செல்வி வந்து நிலகால் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதுக்கு மண் பால்னு பூஜை செஞ்சு வைக்கிறாங்க, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு. அது வந்து ஐதீகமாக வைக்க வைக்க நமக்கு நல்லது நடக்கும். அதே வேறவங்க வச்சாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும், அவங்க வீடு இல்லைன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வேண்டுவாங்க. இப்போ செல்வி போய் வீடு கட்ட வேறவங்களை கூப்பிட்டா அவள் வந்து வைக்கல, அவளுக்கு நல்லதாக நடக்கும், அவள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாள்.
மற்றவங்கள வைக்க சொல்லல, அவங்க வீட்டு நம்மளும் இந்த மாதிரி வீடு கட்டணும், நம்மளும் இந்த மாதிரி முன்னேறணும் அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க வேண்டுறது வந்து அதான் வேண்டுவாங்க, அவங்களுக்காக தான் வேண்டிக்குவாங்க. நம்ம யாராவது பூஜைக்கு கூப்பிட்டோம்னா அவங்க பூஜையில் வந்து அவங்களுக்கு வேண்டிக்குவாங்க, நமக்கு வேண்ட மாட்டாங்க. சும்மா நமக்கு வேண்டுற மாதிரி வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி தான் செல்வி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா செல்வி போய் அவள் கஷ்டத்துக்கு அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும் அப்படி தான் அவளும் நினைப்பாள். இப்போ செல்வி நிலக்கதவும் கதை வந்து நிலகால் ஏன் அப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நிலகால்னு பண்டைய காலத்தில் நமக்கு வீடு தெரியாத காலம், வீடு தெரியாது, குடில் அந்த மாதிரி தெரியாத காலம். அப்போ வந்து என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிலக்கதவு வந்து மரம் பாறைகள் இந்த மாதிரி தான், மரத்துக்கடியில் தான் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மரத்துக்கடியில் இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் பாறைகள் பக்கம்லாம் தங்கியிருப்பாங்க. அப்போ தங்கியிருக்கல அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குடில் மாதிரி வந்துச்சு. கூரை இந்த மாதிரி வேலி குடில் இந்த மாதிரி செடி கொடி தலையை பிச்சு வீடு மாதிரி செஞ்சாங்க நிழலுக்கு. இந்த மாதிரி காலகட்டம், இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு குடில் அமைக்க பண்ண தெரியாத காலம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வந்துச்சு, இப்படி செஞ்சாங்க. இப்படி இருக்கனால இப்போ செல்வியும் நிலக்கதவும் கதை உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா, அந்த காலத்தில் வீடு இல்லாத காலத்தில் நமக்கு குச்சி இருக்குங்களா, குச்சி அதை வந்து இப்படி ரெண்டு பக்கம் ஊனுவாங்க, ரெண்டு பக்கம் ஊனி மேலே பந்தல். இப்போவும் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா குருவி தோரத்து பந்தல் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போடுவாங்க, அல்லது சுற்றி வேலி மாதிரி அடைச்சி விடுவாங்க. தென்னை மட்டையெல்லாம் வந்த பின்னாடி அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அந்த தென்னைமட்டை கீற்ற பின்னி வச்சு அடைக்கிற மாதிரி நெல் சோளம் கம்பு அந்த தட்டெல்லாம் காஞ்சி பின்னாடி எடுத்து அதில் குச்சியை உடச்சி உடச்சி சின்னதாக அப்படியே கிடைக்கிற மட்டை நாகரில் வேலி மாதிரி இந்த மாதிரி செஞ்சு அவங்க பாட்டுக்கு தடுத்து மறைச்சிருவாங்க. ஓட்டையாக தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஆடு மாடு அனிமல்ஸ் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ வந்து அதை வந்து தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை வந்து நிற்க வைப்பாங்க, அப்படி மேலால் மேலால் மரத்து பக்கமோ ஏதாவது பக்கம் நிற்க வைப்பாங்க. இப்போவும் பார்த்திங்களா நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்களாம் விளையாட்டுதுன்னா அங்கங்கே குச்சியை நிற்க வச்சு நிற்க வச்சு பார்ப்போம், ஆனால் காற்றுக்கு விழுகும். அந்த மாதிரி தான் அந்த பண்டைய காலத்தில் நிற்க வைப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குச்சியை மண்ணில் ஊன்னாங்க. இங்கே ஊனியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி மண்ணுக்கு கீழே இவ்வளோ அடி ஊன்றாங்க. ஊனும் பொழுது அது வந்து கொஞ்சம் நின்றுச்சு, ஆடுனா விழுகலை. அதைத்தான் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதான் சாங்கியமாக சொன்னாங்க. அதாவது மண்ணில் ஊன்ற அந்த குச்சி வந்து காற்றுக்கோ மத்தத்துக்கோ விழுந்துடும், ஆடும். அதுக்காக தான் அதே மாதிரி அந்த குச்சி வந்து நமக்கு கடவுள் மாதிரி, அது இருக்க முதல் நம்ம வேலையாட்டம் மறைக்க பண்ண அந்த காலத்தில் பயன்பட்டுச்சு. கல்லெல்லாம் அதே மாதிரி வச்சது கல் நம்ம மேலேயே விழுந்துடும். இந்த மாதிரி தடுக்க சாக்கு இதெல்லாம் வச்சு பண்டைய காலத்தில் கட்டின மாதிரி செடி கொடி தலையை வந்து மறைச்சிருவாங்க. வேலி மாதிரி இந்த மாதிரி வேலி மாதிரி அமைச்சு வச்சாங்க. இந்த மாதிரி குடில் வந்த பின்னாடி அவங்கவுங்க இந்த குச்சியை ஊனி, அந்த குச்சி தான் நமக்கு வீட்டுக்கே ஸ்ட்ராங்கு. இப்போ இந்த வேலி இருக்குன்னா இந்த வேலிக்கு வந்து ரெண்டு குச்சியை ஊனிட்டு அதை சுற்றி வேலி போடுறாங்கன்னா அந்த குச்சி ஆட்டினா மற்றது இப்படி சாஞ்சிரும். அதுக்காக தான் இடையில இடையில குச்சி ஊனணும், அது தெரிய லேட்டாச்சு. அதில் இந்த வீடு கட்டுறதுக்கு நமக்கு மேலே ரூஃபுக்கு இந்த மாதிரி நிலகால் வைப்பாங்க. அந்த நிலகால் குச்சியை வச்சு இப்படி கீத்து இதெல்லாம் போடையில் இந்த நிலகாலை எடுத்துட்டிங்கன்னா நிலக்கதவோடு சேர்ந்து விழுந்துடும். அதே போல் இந்த சைடில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தால் அதுவும் சேர்ந்து விழுந்துடும். அதுக்கு தான் சொல்லுவாங்க நிலகால தொடக்கூடாது, நிற்கக்கூடாது, மிதிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, அது சாமி அதுதான் நம்ம வீட்டையே தாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐதீகம். இப்போ செல்வியின் நிலக்கதம் கதை என்ன சொல்லுது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, செல்வின் அம்மா சொன்னது இப்போ வீடு வசதிகள் ஆயிரம் இருந்தாலும் இப்படி சுற்றி வேலிக்காக நம்ம பயன்பட்ட மரக்கட்டைகள் அதை வந்து நம்ம சாமியாக கொண்டாடுறோம். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு வீடு கட்ட தெரியாது, அப்போ அந்த குச்சியை தான் ஊனுவோம். அது வந்து ஃபஸ்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வச்சோம், ஆனால் அது நாளடைவில் வந்து இந்த மாதிரி ஊனுவாங்க. இப்போ கட்டில்லாம் செஞ்சவங்கள அதுவும் அந்த காலத்து மாதிரி வீடு. இப்போ பறக்கும் கம்பளம், பறக்கும் கட்டில் அப்படிலாம் நம்ம பறக்கும் பாய் இதெல்லாம் நம்ம கதையில் படிச்சிருக்கோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நமக்கு பயன்பட்டுது பண்டைய காலத்தில். அதுதான் வீடு கட்டில், இந்த காலத்தில் படுத்துங்கிற கட்டில் தான் அந்த காலத்தில் நாலு குச்சி. இப்போ ஏன் மரத்தை வெட்டுங்களேன், மரத்தை வெட்டி இப்படி நாலு குச்சி பென்ஸ் மாதிரி போடுறீங்கள, அந்த மாதிரி போட்டு அது மேலே பலகையை போட்டிங்கன்னா அது கட்டில், அதுதான் வீடு அந்த காலத்தில். கட்டில் மாதிரி சின்னதாக தரையில் வைக்கணும். இப்போ பலகை கட்டை இருக்குங்களா, பலகை கட்டை, முக்காளி, நாற்காலி, சேரு, இதெல்லாம் தான் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் வீடு. ஃபஸ்ட்டு அதை தான் பெருசாக கட்டினாங்க, நம்ம நாற்காலி முக்காளி கட்டில் அதுதான். இப்போ பலகை எவ்வளோ நீட்டம் எவ்வளோ குச்சி கிடைக்குதோ அதை பொறுத்து அந்த கட்டையை அவ்வளோ தூரம் போடுவாங்க. இப்போ நீங்களே போட்டு பாருங்களேன், நாலு பெரிய குச்சி இப்படி போட்டு சாதாரணமாக அது மேலே பலகையை போட்டிங்கன்னா அது ஒரு கட்டில் உட்கார்றது. அதே ஒரு பாய் பலகையை எடுத்து வீசினீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகும். அதே பாய் மாதிரி லேசானதை போட்டிங்கன்னா பறந்துடும், பறக்கும் கம்பளம் அது மேலே உட்கார. இப்போ நம்ம ராமாயணத்தில் பார்த்துருக்கோம், பறக்கும் கம்பளத்தில் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, தோளில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ பறக்கும் கம்பளங்கிறது என்னென்னா பாய். இப்போ யார் வந்தாலும் நம்ம பாயை கீழே போடுறோம், அந்த காலத்தில் சொல்ல தெரியாமல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ நிறைய மாயாவி கதையெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதில் வந்து பறக்கும் கம்பளம், பறக்கும் பாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து இப்போ கீழே தரையில் போடுற மேட் இருக்குங்களே ஜமீன், அதுதான் அந்த காலத்தில் லாங்குவேஜ் மொழியெல்லாம் ஒன்று சேர்க்கையில் தெரியாதவங்க அங்கங்கே அங்கங்கே அவங்கவுங்க மொழியில் மொழி பெயர்த்தாங்க. அதை வந்து நம்ம போய் கரெக்டாக ஒருத்தட்ட கேட்கல அவங்க சொல்கிற பாஷை புரியணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் 100 பேர் அவங்கவுங்க சேகரிச்சுட்டு வாங்க, 100 வயசுக்கு மேலே உள்ளவங்க கிட்டேனா சேகரிப்பாங்க. அதில் அவங்க சொல்கிற மொழி பாஷை தெரியணும், இல்லைனா அவங்கவுங்க சொல்கிறத வந்து இப்படி தப்பு தப்பாக தான் நம்ம மொழி பெயர்ப்போம். நம்ம வந்து பறக்கும் கம்பளம்னா நிறைய மாயாவி டிவிலெலாம் படம் பார்க்குறோம். இந்த பெண்ணை கடத்திக்கிட்டு போகிறான், பறக்கும் கம்பளத்தில் பறந்து போகிறான் அப்படின்னா, நம்ம இப்போவும் வீட்டில் பாய் இருக்குங்கள்ல, யார் எந்த ஒரு விசேஷத்துக்கும் பண்டைய காலத்தில், இப்போ எல்லாம் வந்தால் எங்கே மேலே தான் உட்காருங்க, அந்த காலத்தில் எல்லாம் கீழே தரையில் தான் உட்காருவாங்க. தரையில் உட்காரில் ரொம்ப முக்கியமானவங்க தான் மேலே உட்காருவாங்க, மீதி எல்லாம் தரையில் தான் உட்காருவாங்க. அப்போ பாய் இருக்குங்களா, பாய் கோரப்பாய் மாதிரி அதுதான் போடுவாங்க. அந்த காலத்தில் பாய் கண்ட பின்னாடி அப்படி தான் பாய் போடுவாங்க. அதுதான் பறக்கும் கம்பளத்தில் போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு பார்ப்போம். அப்போ இந்த பாய், இப்போ இது பாயின்னா அந்த பாயை அப்படியே போட்டுருவோம், அது மேலே போய் உக்காந்திங்கன்னா அது பறக்கிற மாதிரி தெரியும். இப்போ தண்ணியில் போகிற மாதிரி, மேலே வானத்தில் போகிற மாதிரி தெரியுது. நம்ம வானம் மலை இதெல்லாம் வேறு வேறு மொழியில், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்திலெலாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி தெரியும். அதெல்லாம் மொழிபெயர்த்து ஒன்றா தர தான் நமக்கு புரியாத போகணுன்றதுனால தான் நம்ம பறக்குது பறக்குதுங்கிறோம். பாயை வந்து நீங்கள் காற்றுக்கு விட்டிங்கன்னா பறந்துடும், அதைத்தான் சொல்லுவாங்க. பறக்கும் கம்பளம்னா பறந்து போகிறது வந்து அதுதான். இப்போ ராவணன் சீதா உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னால், பறக்கும் பாய் பறக்கும் கம்பளம்னா இப்போ ராவணன் உட்காந்துருக்காங்க, சீதா உட்காந்துருக்காங்கன்னா அந்த பாயில் அவங்க ரெண்டு பேரும் உட்காராமல் காற்றடிச்சா பறந்துடும், அது மேலே வெயிட் வைக்கணும். இப்போவும் அப்படி தான், ஒரு லுங்கியை விரித்து போட்டிங்கன்னா அது காற்றுக்கு பறக்கும், அது மேலே நீங்கள் யாராவது உட்காந்திங்கன்னா பறக்காது. அதை சொன்னதும் செல்வியின் இலக்கதவும் கதை. நமக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் நமக்கு வீடு. இப்போவும் நிறைய பேர் மண்தரையில் பார்த்தீங்களா, கட்டாந்தரையில் துண்டு விரித்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான். அந்த காலத்தில் நமக்கு வீடு கிடையாது, மரம் மரத்துக்கட்டை இதெல்லாம் இருக்கும். அப்போ பணக்காரங்க வந்து ரொம்ப பணக்காரங்க தான், 4 கட்டையை இப்படி வெட்டி சைடில் இப்படி முக்காளி மாதிரி வச்சு அது மேலே பெரிய பலகையாக போட்டாங்கன்னா அது ஒரு கட்டில். கொஞ்சம் புவர் வந்து பாய், பாயை விரித்து போட்டுக்குவாங்க. அதை விட புவர் துணியெல்லாம் இருக்கிறவங்க, துணி இல்லாத காலத்தில் தர துணி வந்த பின்னாடி அவங்க துணி, இவங்க பாய்க்கு பதிலாக அந்த பலகையை வச்சுக்கோங்க. மீதி பேர் கட்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஆணியெல்லாம் அடிக்கடிக்க அதை நல்லா தாங்குச்சு. இப்போவும் நிறைய அதுவும் வெட்ட வெளியில் தூங்குவாங்க, அப்படி தான் தூங்குவாங்க அந்த காலத்தில். இப்போவும் நம்ம இவ்வளோ வசதியான இந்த காலத்துலேயே வெட்ட வெளியில் தூங்குகிறோம். நம்ம பாறைகள் மரக்கட்டைக்கிட்ட மரக்கட்டையே இருக்கிற பக்கம் போய் இப்போ செல்லி எங்கேயாவது போகிறோன்னா அவளுக்கு ரொம்ப தூக்கம் தான், அவளால் என்ன பண்ண முடியும், தூங்கி தான் ஆகணும். மரமாக எங்கேயோ உட்காந்த இடத்துல அவ்வாட்டுக்கு தூங்குவான். நல்ல இடம், உறவுக்காரங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவட்டுக்கு அந்த இடத்துல படுத்து தூங்கலாம். இல்லைன்னா வெளியில் போவேல எல்லாம் யாரும் கீழே படுக்க முடியாதோ உட்காந்துட்டே தூங்க வேண்டியது தான். அந்த மாதிரி காலகட்டம். இப்போ இவ்வளோ வசதி இருக்கல, இப்படி இருக்கல, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோம், பறக்கும் பாய் பறக்கும் கம்பளம் பறக்கும் வேஷ்டி அப்படி, அதை தான் அந்த காலத்தில் சொன்னாங்க. அப்படி இருக்கிற போது நம்ம அது மேலே உட்காரணும், உட்காரும் பொழுது பறக்காது. அதில் வேட்டியை இடுப்பில் கட்டையில் முடிச்சு போட்டு கட்டுறோம். அதே மாதிரி தான் பறக்கும் பாய் நம்ம படிச்சிருக்கோம் கதையில், மாயாவிக்கதாம்மா அப்படியே பறக்கும். இப்போ சீதாராமன்லாம் இருக்காங்கன்னா அவங்க அந்த இதில் உட்காரட்டி பாய் பறக்கிற மாதிரி பறந்துடும், அதுதான் அந்த மேலே உட்காந்துக்கணும். வீட்டுக்கு வாங்கன்னா இப்போ நம்ம யாராவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ரொம்ப முக்கியமானவங்களை வீட்டுக்கு கூப்பிடுவோம். பிடிக்காதவங்க வந்து செய்ய மாட்டோம், பிடிச்சவங்க வந்து பாயை போட்டு உட்காருங்க அப்படிம்பாங்க. கிராமத்தில் அங்கெல்லாம் சேரெல்லாம் இருக்காது, அந்த மாதிரி உட்காருங்க அப்படிம்பாங்க. இப்போவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேரெலாம் இருக்காது யார் வீட்லேயும் அதிகம், ரொம்ப புவர் வீட்லெல்லாம். ரொம்ப ரிச் வீட்டில் தான் இருக்கும், அந்த சேரில் உட்காந்துக்குவாங்க, பெஞ்சில் உட்காருவாங்க. புவர் வீட்லெலாம் சேரே கண்ணில் பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் அவங்க வந்து தரையில் தான் பாய் போடுவாங்க, தரையில் தான் பாய் போடுவாங்க, தரையில் உட்காரணும். அப்போ வசதியானவங்க சேர் போடுவாங்க, அப்போ அதில் உட்காந்துக்குவோம். கட்டிலுங்கிறது அதான் வீடு. தரையில் வெயில் காலத்தில் அப்படியே மேலே கீத்து மாதிரி, காற்று இல்லாத காலத்தில் பாய் மாதிரி மேலே போட்டுப்போம். அப்போ தான் இந்த குச்சியை ஊனுவாங்க, அதான் நிலகால் மாதிரி. அந்த குச்சியை ஊனில் அதை பந்தலை தொடக்கூடாது, ஆட்டக்கூடாது, பந்தலை தொடக்கூடாது, ஆட்டக்கூடாது, இதெல்லாம் பந்தல் மாதிரி ஆட்டக்கூடாது, அதை நிலகால் தொடக்கூடாது, உட்காரக்கூடாது, ஏறக்கூடாது அப்படின்ட்டு. மண் ஊனி இப்போவும் அப்படி சொல்லக்கானா அது விழுந்துருமோ, அது விழுந்தால் எல்லாமே விழுந்துடும். இப்போவும் நீங்கள் ஏதாவது டெத்து, கல்யாணம், கருமாறி ஏதாவது ஒன்றுக்கு நம்ம போய் பார்க்கல பார்த்திங்கன்னா எல்லாம் ஷெட்டு மாதிரி அந்த மாதிரி 4 பக்கம் ஊனி போட்டுருவாங்க, போட்டு அப்போ இடைக்கு ஏதாவது முடியாத பக்கம் ஊனிடுவாங்க, அது போய் ஆட்டி 1 பக்கம் பிடுங்கினாலும் மற்ற பக்கம் எல்லாமே விழுந்துடும். இப்போ இந்த எல்லாம் போட்டிருக்காங்கன்னா மொத்தமாக கனெக்ட் ஆகி இருக்கிற பெரிய இது, அப்போ இதை பிடுங்கினீங்கன்னா இந்த எல்லாமே அப்படியே விழுந்துடும். அந்த மாதிரி தான் அந்த டெத்து வீட்லேயோ நல்ல வீட்லேயோ ஏதோ ஒன்று போய் பிடுங்கியில எல்லாம் அப்படியே பொத்து 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 பொத்துன்னு விழுந்துடும்.
சரின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த கதை சொல்லுது. செல்வி நிலக்கதவு கதவு இதுதான் உங்களுக்கு சொல்லுது. அதாவது நிலக்கதவை ஆட்டக்கூடாது, அது சாமினா அந்த காலத்தில் நமக்கு வீடு வசதி இல்லை, உட்கார்றதுக்கே தரையில் மண்ணு தரையில் உட்காந்தோம், கொஞ்சம் நாகரிகம் வந்த பின்னாடி செடி கொடி இலையெல்லாம் போட்டு உட்காந்தோம், அதே பாய் துணியெல்லாம் வந்த பின்னாடி துணியை விரித்து போட்டு உட்காந்தோம், பாயை போட்டு. இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பந்தி, கல்யாண பந்தியோ மெச்சூர் பந்தியோ காதுகுத்து ஃபங்க்ஷன் ஏதாவது பந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நமக்கு ஃபுட்டெல்லாம் உணவெல்லாம் மீலெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் இந்த மாதிரி தான் துணியை விரித்து போடுவாங்க. இப்போ அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி போட்டாலும் பாய் போடுவாங்க, அந்த பாய் சின்ன பாயாக வச்சுட்டு இப்படியே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, போட்டுக்கிட்டு இப்படியே நீட்டமாக போட போட அதில் எல்லோரும் உட்காந்துக்குவாங்க. அதே மாதிரி மேலேலாம் துணி விரித்து போட்டு மேலே கட்டிக்குவாங்க. இந்த மாதிரி நாகரிகம் இல்லாத காலத்தில் அப்போ வந்து பந்தல் நாலு பக்கம் ஊனி போடுவாங்க, ஒரு பக்கம் பிடுங்கினாலும் மற்ற மூணும் விழுந்துடும், இந்த பக்கம் பிடுங்கி இந்த பக்கம் பிடுங்கினாலும் உளுந்துடும். அதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் நிலக்கதவை தொடக்கூடாது, அதுதான் குழந்தையிலேருந்தே பழக்குவாங்க. நிலவாசலில் மிதிக்கக்கூடாது, தொடக்கூடாது, உட்காரக்கூடாது, ஆட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பக்கம் ஆட்டினா எல்லாம் உளுந்துடும், அதுதான் கடவுள் அப்படின்ட்டு. அதனால இந்த காலத்துலேயே நிலக்கதவு வைக்கையில் எல்லாம் ஐதீகம் சாங்கிய சம்பிரதாயம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அவங்கவுங்க சுமங்கலி பெண்களை வச்சு ரெண்டு பேர் மூணு பேர்னு இருந்தாங்கன்னா அதுக்கு மூணு பேர் அஞ்சு பேர்னு ஆட் நம்பரில் வைப்பாங்க, வச்சு அதுக்கு பூஜை பால் மஞ்சள் குங்குமம்னு பூஜை செய்கிறாங்க. செய்கையில் அந்த நிலக்கதவு அந்த வீடு இடியாமல் உடையாமல் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஐதீகம், அதை காப்பாற்ற தான் அவங்க வீடு பரம்பரை நல்லா இருக்கணும்னு நம்பி அவங்க வீட்டில் உள்ளவங்க வைக்கிறது தான் நிலக்கதவு. வீடு கட்டணும்னா கல்யாணம் ஆனால், கல்யாணம் ஆகட்டி அம்மா அப்பா இருந்தால் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க, கல்யாணம் ஆனால் ஒய்ஃபோ குழந்தைங்களோ அப்படி அவங்கவுங்க பரம்பரை. கல்யாணம் ஆகாத குழந்தைங்களாம் அதிகம் விட மாட்டாங்க, இருந்தாலும் ஒய்ஃப் இல்லாதவங்க குழந்தைங்களையாவது விடுவாங்க. அப்படி அப்படி வைக்கல சுமங்கலி பெண்கள் கூட இருப்பாங்க, நல்லா சாங்கியமாக ஐதீகம் பார்த்து நல்லவங்களாக பார்த்து விடுவாங்க. இப்போ செல்வி நிலக்கதவு கதை உங்களுக்கு என்ன சொல்லிச்சு, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது தரையில் உட்கார்றதான் நம்ம பறக்கிற மாதிரி பார்க்குறோம், நிலத்தில் உட்கார்றது நிலக்கதவு மாதிரி அது மாயக்கதவு மாயாவி பறக்கும் கம்பளம் அப்படின்னா அது காற்றுக்கு பறந்துடும், அது மேலே உட்காந்துக்கிட்டோம்னா பறக்காது. அதை தான் நமக்கு எடுத்து காட்டுச்சு. இப்போ மாயாவி கதை பழைய கதை ராவணன் அதெல்லாம் படிக்கிறோன்னா அந்த மேட் மாதிரி இருக்கிறது பாருங்கள். பாய் யாருமே பாயை உலகத்துக்கு காட்டினால் நம்ம எங்கே உட்காந்தாலும் பாயை விரித்து போட்டு பணக்காரங்க உட்காரணும். எப்பவும் பணக்காரங்களாம் தாயம் விளையாடுவோம் மகாபாரதத்துலலாம். மகாபாரதத்தில் தாயம் விளையாடையில் பார்த்திங்கன்னா எல்லாம் விரித்து போட்டு தான் உட்காருவாங்க. அதே மாதிரி தான் ஏதாவது விரித்து போட்டு தான் உட்காரணும், பட்டு வசதி ஜமீன் அந்த மாதிரி முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் நல்ல வசதியாக விரித்து போடுவாங்க. ஏழைங்கள்லாம் கீழே தரையில் உட்காருவாங்க, அதை விட கொஞ்சம் மேட்டில் உட்காருவாங்க. அதில் வீடு நிலகாலும் அந்த வீட்டை தாங்கும். இப்போ தான் சொன்னேன் நாலு கால் ஊனி ஒரு பந்தல் போட்டாங்கன்னா ஒரு காலை உருவினாலும் ஒரு கால் மூணு காலும் உழுந்துடும். அதுக்காக தான் இப்போ நிலவாசலும் அதே மாதிரி தான், அது மேலே நிறைய தாங்கிறதுக்கு ஏதாவது வச்சு கட்டியிருந்தாங்கன்னா அந்த ஒரு நிலக்காலை பிடுங்கினீங்கனாவே எல்லாமே விழுந்துடும். அதுக்காக தான் நிலக்காலில் உட்கார ஆட்ட எதுவும் கூடாது, கட்டில் மாதிரி தான் அந்த காலத்தில் வீடு. நமக்கு அதுதான் நமக்கு அந்த காலத்தில் மரக்கட்டை தான் நமக்கு கதவாக இருந்துச்சு. இப்போவும் சிமெண்ட் தூணு இதெல்லாம் போட்டாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு கடவுள் மாதிரி, அதனால் ஆட்டாமல் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ செல்வியும் நிலக்கதவும் கதவு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது என்ன சொல்லுதுன்னா அதாவது அஞ்சு கம்பியை ஊனி ஒரே ஒரு இது ஜாயின் பண்ணி நம்ம பந்தல் போட்டோம்னா ஒன்று ஆட்டினாலும் ஒன்று விழுந்துடும். அதனால தான் குழந்தைங்களுக்கு அப்பப்போ சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நிலவாசலில் போய் நின்னாலே ஐயோ நிற்கக்கூடாது பண்ணக்கூடாது அது தூரம் போயிடும். அதில் பந்தல் பிடிச்சி ஆட்டக்கூடாதுன்னா அதுக்கு பழக்கம் வந்துடும், கதவை ஆட்டக்கூடாது கதவை ஆட்டக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான். கதவை ஆட்டினா எல்லாம் பொத்துன்னு மொத்தமாக விழுந்துடும். அக்கதை குழந்தையிலேருந்து பழக்கினா அது பின்னாடி காலத்தில் ஆட்டாமல் இருக்கும். இதைத்தான் ஐதீகமாக சொல்லி நமக்கு பழக்கிறாங்க. இதுதான் செல்வியின் நிலக்கதவும் கதை.